ஆக்ரோஷமாக தூக்கி கொண்டு ஓடி வேகமாக ஓடி வருவாங்க. ஓடி வேகமாக வருவார்கள். அந்த அம்பாளுடைய வேடமணிந்த அடியவரும் வேகமாக ஓடி வருவார். இந்த ரத்தம் குடைத்து நம்மளுடைய கூந்தல் விரிகூந்தல் அம்பாள் என்ன பண்ணுறா, முடிகிறதுக்காக ஆக்ரோஷமாக ஓடி வருவாள். ஓடி வந்தபோது அந்த துரியோதனனுடைய அந்த குடல், துச்சாதனனுடைய குடலாக அந்த ஆட்டுடைய குடல் சுத்தம் செய்யப்பட்டு அந்த ஒருத்தர் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதை அவள் முன்னாடி காட்டி அந்த குங்கும கரைசலை அவள் முன்னாடி உடைத்து அவளுடைய கூந்தலிலே தடவி நிறைய பூக்கள் போட்டு அம்பாளுடைய கூந்தலை முடிப்பார்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். அந்த கூந்தல் முடித்து கொண்டு அவள் அசைந்து 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 அந்த மர உற்சவர் போகக்கூடிய காட்சி பார்த்திங்கன்னா, நிஜமாக ஒரு பெண் கொண்டை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு போகிற மாதிரியே இருப்பாள். ரொம்ப அழகான உற்சவர் அமைந்திருக்கக்கூடிய மர உற்சவர், ரொம்ப நேர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலம்னு சொல்லலாம். எல்லா, அதாவது பஞ்சபாண்டவர்கள், மகாவிஷ்ணு, அர்ஜுனர், எல்லா விக்கிரகங்களுமே ரொம்ப அழகாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஊர் திலாசுப்பேட்டை வீமகண்டம் பாளையம் அருள்மிகு தர்மராசா பாஞ்சாலியம்மன். அசைந்து அசைந்து அந்த கூந்தலை முடித்து கொண்டு அவள் போகிறத பார்த்தீங்கன்னா, நிஜமாக ஒரு பெண் போவது போலவே இருக்கும். அந்த கூந்தல் அசை அசை அவள் வந்து சந்தோஷமாக தன்னுடைய அந்த சபதத்தை முடித்து, பாஞ்சாலி தன்னுடைய சபதத்தை முடிச்சுக்கிட்டு போவாள். போயிட்டு ரொம்ப ஆனந்தமாக ஆடிக்கொண்டு திருக்கோயிலுக்குள்ளே வலம் வருவாள். கூந்தல் முடித்த பிறகுதான் அம்பாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த கூந்தலை வந்து அது பின்பக்கம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த பம்பைக்கு ஏற்ற மாதிரி அடியவர்கள் அசைக்க அசைக்க அது அசைந்து 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 அப்படியே ஆடிக்கொண்டிருப்பார். அந்த தான் நீங்கள் இப்போ காணொலியில் ஒரு நிமிஷம் அந்த தேவியுடைய அந்த நடனத்தை தரிசனம் செய்யுங்கள். அப்படி தேவி அற்புதமாக தன்னுடைய கூந்தலை முடித்து வருகிற போது எல்லோர் மேலேயும் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கப்பட்டு சுத்திகரித்தல் நடக்கும். சுத்திகரித்தல் நடக்கிற பிறகு அம்பாள் ஆலயத்திற்குள் எழுந்தருளுவாள். எல்லோரும் போய் நன்கு குளித்துவிட்டு ஸ்நானம் செய்து விட்டு வருவார்கள். மதியம் 2:30 போல் பூரண அலங்காரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உக்ரமாக போன அம்பாலா இவன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சௌமியமாக அம்பாள் தீ ஏற்றுவதற்காக புறப்படக்கூடிய அற்புதமான காட்சி, பூரண அலங்காரம்.